வெல்கம் டு சுவை அரும்பு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சூப்பரான ஒரு மேஜிக்கல் கிரைண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் ப்ளஸ். இதோட மாடல் என்னென்னா CP2020. வாங்க இதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். இது ரொம்ப சின்னதாக கொஞ்சோன்னு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. இது நாங்கள் வாங்கி 6 மந்த் ஆகுது. இதோட அன்பாக்சிங் வீடியோ நான் வந்து எடுக்கலை. வாங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து 5 இயர் வாரண்டி இருக்குது. இதில் வந்து இதுக்கு இடையில வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனை, இதில் மோட்டர் பிரச்சனை எதாக இருந்தாலுமே வந்து இவங்க வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு லிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிட்டில் வந்து டைரெக்டாகவே நம்ம வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது மூடி திறந்து தான் வந்து ஊற்றணுன்னு இல்லை. இது மேலேருந்தே நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இது தான் வந்து மெயின் லாக்கு. கல்லை வந்து லாக் பண்ணுறதுக்காக உள்ளது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த கல்லை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து 2 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து இருக்குது. பாருங்கள், இது வந்து 3 ஸ்டோன் கிரைண்டர். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. என்னடா லைட் வெயிட்டாக இருக்குது, மாவுலாம் நல்லா அரைக்குமா அப்படின்னு வந்து சந்தேகப்படுவேன்னா, நாங்கள் இது வாங்கி 6 மந்த் ஆகுது. ரொம்ப சூப்பராக மாவுலாம் அரைச்சி தருது. இதோட ஹேண்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 ஸ்டோன் கிரைண்டர், இந்த கிரைண்டிங் ஸ்டோனு. இந்த ஸ்டோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து மாவுலாம் வந்து அரைஞ்சிடும். அதே போல் வந்து கல்லோட அடியிலையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து வரம்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு அரைப்படி அரிசி போட்டு நல்லா வந்து அரைச்சி வெளியாக்கிடுங்க. ஏன்னா கல்லில் வந்து துகள் அந்த மாதிரிலாம் இருந்தால் போயிடும். இதான் வந்து மாவு வெளியாகிற வர வழி. இதுக்கு வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரே இதில் வந்து லாக் ஆகிடும், ஒரே சுற்றில் வந்து லாக் ஆகிடும். இந்த கல் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து மூவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ட்ரம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தாது. இந்த கல்லும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வந்து சுத்தம். பாருங்கள் எவ்வளோ வந்து கேப் விட்டு இந்த சைடு அந்த சைடு மூவ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதான் இதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டியே. எல்லா சைடுமே வந்து மாவு நல்லா வந்து அரைஞ்சி தரும். 2 சைடுமே வந்து மாவு வந்து ஒதுக்கி தடுறதுக்காக தடுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரே கையில் ஈஸியாக வந்து இந்த வந்து கல்லை வந்து தூக்கிடலாம். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து இந்த லாக்கையும் இந்த வந்து லிட்டையும் வந்து பத்திரமாக வச்சுக்கணும். இது இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து கிரைண்டர் வந்து ரன் பண்ண முடியாது. பத்திரமாக சேஃபாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து கல்லை வந்து வச்சாச்சு. கல்லை வச்சுட்டு மேலே வந்து லாக்கை வந்து டைட்டாக வந்து மூடிடலாம். ஜஸ்ட் கரெக்ட் பொசிஷன் வச்சு சுற்றுறீங்கன்னா ஈஸியாக வந்து லாக் ஆகிக்கும். லாக் ஆகிடுச்சு. இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வந்து மாவு போடுறதுக்குள்ள ஒரு தடவை வந்து இதை நம்ம வந்து கரெக்டாக மூடி இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கூட இந்த வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேட்சுலா கொடுத்துருக்காங்க மாவுலாம் வந்து ஒதுக்குறதுக்காக. 1.5 மீட்டர் வந்து ஒயரு. இது கூட வந்து பவர் பட்டன், ஒன் சுவிட்ச் பட்டன் இருக்குது ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஒரு சுவிட்ச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து மாவு அரைச்சி காமிக்கிறேன். இது எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு போடலான்னா வந்து 1.5 படி அரிசி வந்து தாராளமாக அரைக்கலாம். 1.25 படியும் வந்து அரைச்சி தருது. நான் வந்து போட்டிருக்க 1.25 படியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உளுந்து போட்டுக்கோங்க. ரெண்டுத்துமே வந்து ஒரே ஷிஃப்டில் வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்து ஓடுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வந்து உங்களுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா வந்து நல்லா அரைஞ்சி பூத்து வந்துடுது. பாருங்கள், இந்த கிரைண்டர் ஓடுறப்பாக நிறைய சவுண்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, லைட் சவுண்டாக தான் இருக்குது.
இது எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஆர் என்டர்பிரைஸ் கோயம்புத்தூரில் வாங்கினது. இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு எப்படி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்படியே வந்து நம்ம வந்து வாட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் லைட் ஷேக்கிங் தான். கீழே தான் வந்து மோட்ரு கொடுத்துருக்காங்க. நல்லா சீக்கிரமாக வந்து அரைச்சி தந்துடும். முன்னாடிலாம் வந்து மாவு இருக்கிறது ரொம்ப மலைப்பாக இருக்கும், இந்த கிரைண்டர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதோட மோட்டர் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. 3 ரப்பர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து கிரிப்பாக வந்து பிடிச்சிக்குது இந்த ஷேக்கிங்கும் இல்லாமல். பாருங்கள் மாவு நல்லா வந்து அரைஞ்சி வந்துடுது. ஒன்னேகப்படி உளுந்து போட்டிங்கன்னா வந்து நல்லா ட்ரம் ஃபுல்லாக வந்துடும். கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து லிட்டை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா மாவு வந்து வெளியாகும். பாருங்க வெளியாகுது. இப்போ வந்து கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. எல்லா மாவுமே வந்து வெளியாகிடும். நம்ம வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு தான் வந்து வெளியே ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி ஆன் பண்ணிவிடுங்க, எல்லா மாவும் வெளியாகிடும். சுத்தமாக எல்லா மாவுமே வெளியாகிடும், கையை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து திரும்பி லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போடுறதுக்கு வந்து அதுக்கு தேவையான தண்ணி வந்து ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்து அரிசி ஒரே சமயத்தில் அப்படியே கொட்டிட்டாலும் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும், ஏன்னா சின்ன சின்ன ஸ்டோனாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வந்து போட்டுருங்க. அரிசி ரொம்ப சீக்கிரம் அரைச்சி தந்துடும். நான் இப்போ இதில் வந்து 1/4 அரிசியை வந்து அரைக்கிறேன், ஒரே ஈடில் தான் அரைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுதுண்டு. இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 120 வாட்ஸ் தான். நீங்கள் கையை வந்து ரன் ஆகிட்ருக்கப்போ வந்து கையை வந்து டைரெக்டாக வந்து விடக்கூடாது, ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே சைடு வந்து ஒதுக்கணும்னா ஒதுக்கி விடலாம். பார்த்திங்கன்னா அரிசி அரைஞ்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். மாவுலாம் வெளியாது. இப்போ வந்து கிரைண்டரை ஆன் பண்ணிவிடுங்க. இது க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. மாவு எல்லாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து சிங்கில் வச்சு ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த ஈரத்தோடையே நீங்கள் வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம் தூக்கி.
இல்லை இதுலேயே வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் வாஷ் பண்ணிவிட்டு சாய்ச்சி விட்டுடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.